மேலான கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, தர்பியத் கொடுக்கப்படணும். எங்கட மனைவி மக்களுக்கு தர்பியத் கொடுக்கப்படணும். நல்லா நபியுடைய மனைவிமார்க்கே தர்பியத் கொடுத்தார். அவங்களை விட சிறந்தவங்களா நாங்க? அந்த காலம் எப்படியா வந்த காலம்? பொற்காலம். உலகத்திலே ஆக சிறந்த காலம் நபியுடைய காலம். அதை விட சிறந்த காலம் வந்ததும் இல்லை, வரப்போறதும் இல்லை. சஹாபாக்கள் எல்லாம் அவுளியாக்கள், ரசூலுடைய மனைவிமார் எல்லாம் சொர்க்கவாதிகள், ஹயாத்தோடு இருக்கக்கூடிய சொல்லப்பட்டவங்க. அவங்களுக்கே இப்படி என்றா எங்களுக்கு எங்கட வீட்டுகள் ஹாலாத் என்ன? பாட்டும் படமும் டிராமாவும் அல்லாஹ் மன்னிக்கும். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அல்லாஹ் பயப்படும். மனைவி மக்களை நாங்க நேரான வழியில வழி நடத்துறோமா? வழி தவறு வழி கேட்டுக்கு காரணமா இருக்கிறோமா? நாங்களே இதுவரை எல்லாம் கொண்டாந்து கொண்டாந்து கொடுத்தா இதுவரை பார்த்து என்ன நடந்துச்சு? எத்தனை பேர் ஈமான் வளர்ந்துச்சு? எத்தனை தொழாதவங்க தொழுகை ஆரம்பிச்சாங்க? இந்த படம் பார்த்து, இந்த டிராமா பார்த்து தொழுது கொண்டிருந்தவங்க தொழுகை மண்ணா போச்சு. ஏன்னா ஈமான பழுதாக்குறது மியூசிக், ஈமான பழுதாக்குது, ஈமான ஒளிய போக்குது அது. அப்ப குடும்ப தலைவன் தள்ளி சம்பாதிச்சு இந்த வேலையா செய்யணும். தன்னை மனைவி மக்களை நரக நெருப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்கு பதிலாக நரகத்துக்கு போறதுக்கு வழியை காட்டுறதா எங்கட வேலை? நான் நல்லா பயப்படணும் மேலான சோழர்களே. நான் எப்ப திருந்துறது, எப்ப இந்த அடிப்படையில வாழ்றது? இமான் கொண்டவங்க இன்னும் அவங்க அல்லாஹ் பயப்படுற நேரம் வர இல்லையா? அவங்களுக்கு தினா ஊட்டுறதுக்கு டைம் வர இல்லையா? அவங்களோட குடியை ஊட்டுறதுக்கு டைம் வர இல்லையா? அவங்களோட வட்டியை ஊட்டுறதுக்கு இன்னும் டைம் வர இல்லையா? அவங்களோட அணியா ஏற்ற விடுறதுக்கு டைம் வர இல்லையா? மோசடிய விடுறதுக்கு டைம் வர இல்லையா? களவு பொய்ய விடுறதுக்கு இன்னும் டைம் வர இல்லையா? எப்ப விட போறாங்க? எப்ப திருந்த போறாங்க? நாம் இப்படி ரமலான் போன்ற மாதங்களை கொடுத்தும் இந்த மாதத்திலேயாவது முயற்சி செஞ்சு திருந்தத இல்லையா? அல்லாஹ் இந்த அடிப்படையில கேட்கிறான். எப்ப நல்லவங்களாக போறீங்க? உங்கள் அனைவரை விட கெட்டவங்க எல்லாம் நல்லவங்களாக இருக்கிறாங்க. உங்களுக்கும் ஆவேனும் எங்களோட பெண்களோட நிலைமை என்ன? எங்களோட மனைவிமார்களோட நிலைமை என்ன? எங்களோட மனைவிமார்கள் அறக்குறையா உடுத்துக்கொண்டு வீட்டுல இருந்து வெளியே போறாங்க, அபாயா உடுக்கிறாங்க. எவ்வளவு இருக்கம் உள்ள ஆடைகள் எல்லாம் விளங்கு, எவ்வளவு பெரிய தவறு மேலான சோதர்களே. ஒரு பெண் தன்னை அழக மறைச்சு கொண்டேயா உள்ள வெளியே போகணும்? ஒரு பெண் வீட்டுல இருந்து வெளியிறங்க கொள்ளே செய்தான் அவள் அலங்கரிச்சு காற்றாள் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மெல்லிய ஆடைகள் உள்ள உடுப்பு எல்லாம் விளங்குது, இறுக்கமான ஆடைகள் உள்ளாடைகள் விளங்குது. அடுத்தது சில பகுதி திறந்து சில பகுதி மூடி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வின் ஹபீப், இந்த ஹதீஸ்கள் எல்லாம் அமானிதம். நாங்க படிச்ச ஹதீஸ்கள் இதுவல, நாங்க உங்களுக்கு முன்னால வச்சே ஆகணும். இதுவல மக்கள் என்ன சரி நினைச்சு கொள்வாங்களோ என்று சொல்லாம மறைச்சா ஆசிரத்துல நாங்களும் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். சஹி முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சின்பானி மின் அஹ்லின் நார், ரெண்டு கூட்டம் அவங்க நரகவாதிகள். அவங்க நான் ஏந்த காலத்துல அவங்கள பார்க்க இல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லம் அரஹுமா, ஏந்த காலத்துல இல்ல, பிற்காலத்துல வருவாங்க. அவங்க யார் தெரியுமா? நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் முமீலாத்துன் ரூஸுஹுன் காஸ்லிமத்தில் புக்தில் மாயிலா லா யத்குல்னல் ஜன்னா வலா யஜிதுன ரீஹா வ இன் ரீஹா லதூஜது மின் மஸிரத் கதா வ கதா. ரவா முஸ்லிம். ரெண்டு கூட்டத்தை ஒரு கூட்டம் பெண்கள் உடுத்திருப்பாங்க, உடல் விளங்கு உடுத்திருப்பாங்க, உடல் மேனி விளங்குது. இறுக்கமா உடுக்கிறதால, மெல்லி ஆடைகள் அணியறதால, அல்லது அறக்குறையா உடுக்கிறதால. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த பெண்கள் மற்றவர்களை தன்னின் பக்கம் திருப்பிக் கொள்றாங்க. நாலு பேர் இவங்க வெளியிறங்கி போகல பார்க்கணும், அதுக்காக வேண்டி தன்னை அலங்கரிச்சு கொள்றாங்க. இவங்களும் அந்த ஆண்களின் பக்கம் திருப்பிக் கொள்றாங்க. தலையில் இருக்கிற கொண்ட முடிகள் அதோட வேற முடிகளை சேர்த்து கட்டிருப்பாங்க. பெண் ஒட்டகத்தின் திமிலை போல இருக்கும். தலைமுடி விற்கிறது ஹராம். கொண்ட முடி காஸ்மெட்டிக் ஐட்டம் செய்யக்கூடிய சகோதரர்கள் தெரியாம செஞ்சிருந்த அல்லாஹ் மன்னிச்சிருவான். அதுல கிடைக்கிற லாபத்தை விட அதால வர முசீபத் அதிகம். ஹராமான யாவரத்துவதால கிடைக்கிற லாபம் கண்ணுக்கு விளங்குது. அந்த கண்ணுக்கு விளங்குது என்று நான் நேரத்தோட ஞாபகப்படுத்தினேனே, அந்த கண்ணுக்கு விளங்குறதுக்கு அது அதுக்கு ஒரு பக்கம் இருக்கு. அதால வரைக்கிற முசீபத்து பயங்கரம். அது கண்ணுக்கு விளங்குது இல்லை. அதனால அல்லாஹ் தடுத்தானே தவிர்ந்து கொள்ளணும். தெரியாம செஞ்சதுகளை எல்லாம் மன்னிச்சிருவான். தலையில் இருக்கிற முடியோட வேற முடிய சேர்த்து கட்டுறவங்களுக்கு ரசூலுல்லாஹ் பதுவா செஞ்சாங்க. புகாரி ஷரீஃப்ல வந்திருக்கு, லான ரசூலுல்லாஹ் அல் வாஸிலத வல் மௌசூலா,
ரசூலுல்லாஹ் பதுவா லானத் செஞ்சிருக்கிறாங்க, சாபம் விட்டிருக்கிறாங்க. எந்த பெண் அந்த முடிய கட்டி உடுறாங்களோ, எந்த பெண்ணுடைய முடியில தலையில அந்த அந்த கொண்ட முடி கட்டப்படுவதோ அவங்களுக்கு ரசூலா சாபம் விட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். நபியுடைய பதுவாவுக்கு ஆளாவினா அவன் எப்ப எங்க நல்லா இருக்க போறான்? அதனால கண்ணியத்துக்குரிய அதே போல இன்னும் பதுவா செஞ்சிருக்கிறாங்க. ஆண்களை பெண்களை போல நடிக்கக்கூடிய ஆண்கள், பெண்களை போல முடி வைக்கிறது இந்த உடுப்புகள், அடுத்தது சிலவங்க காப்பு இந்த களத்துல மாலை, அது இதெல்லாம் அதுக்குள்ளதான் வரும். தெரியாம தெரியாதெல்லாம் எல்லாம் மன்னிச்சிருவாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த பெண்கள் எங்கட பொறுப்புல இருக்கிறாங்க? இந்த பெண்களை ஒழுக்கமா உடுப்பாத்தி வெளியே அனுப்புற பொறுப்பு எங்கட? வீட்டுக்கு தேவையான சாமான சட்டியில நாங்க தான் வாங்கி கொடுக்கணும். சில்லறை சாமானோ மரக்கறி சாமானோ எந்த சாமானோ நாங்க சல்லிய கையில குடுத்துட்டு நீங்க மார்க்கெட் பண்ணுங்க விட்டா, டெய்லி இவ பஜாருக்கு போயிட்டு சுத்திட்டு வர போல எந்த நாளும் இதுக்கென்று டைம் ஒதுக்கி அதுக்கென்று உடுத்து அதுக்கென்று அலங்கரிச்சு கொண்டு இவ மார்க்கெட்டுக்கு போறா, எத்தனை ஆண்களை சந்திக்க வேண்டிய வருவது? கொஞ்சம் வாக்கு போக்கான பெண்களா இருந்தா டெய்லி ஒரு ஆண் ஆன சந்திக்க கொல பேச கொல சிரிக்க கொல என்ன நடக்கும்? மூணாவது ஆள நடுவுல சைத்தான் இருக்கிறார், தொடர்புகள் உண்டாகும். அதுக்கப்புறம் நாங்க சும்மா என்னென்ன தேவை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கப்புறம் தொடர்புகள் உண்டானதுக்கு பின்னால புள்ளையில் இருக்க போயிடுறாங்க, புள்ளையில் இருக்க போயிடுறாங்க, கொமர் வீட்டுல இருக்கிறது போயிடுறாங்க, கல்யாணம் முடிச்ச புள்ளையில் இருக்க போயிடுறாங்க. ஏன்னா உள்ளத்துல மஹப்பத் என்று வந்தா ஒன்றும் விளங்காது. புள்ளையில் இருக்கிறே, கல்யாணம் முடிக்க இருக்கிறேன், முடிச்சிருக்கிறே, பேரம் பேசிருக்கிறே, ஒன்று ஹுப்புக ஷை யுமி வ யுஸிம். அல்லாஹ் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வஸ்துவின் மீது உள்ள அன்பு அவரை குருடராக செவுடராக ஆக்கிறது, அவருக்கு ஒன்றும் விளங்காது. அதனால கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, பொறுப்புதாரிகள் சல்லி சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, சல்லி சம்பாதிக்கிறதோட எங்கட மனை மக்களுக்கு நல்லா உண்ண குடிக்க கொடுத்து உடுக்க கொடுத்து நல்லா வச்சிருக்கிறோம், நல்ல விஷயம், அல்லாஹ் நன்மையை தருவான். ஆனா அவங்கள தீனுடைய அடிப்படையில் அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு, தீனுடைய அடிப்படையில் எந்த அளவு அவங்கள வழி நடத்தி கொண்டிருக்கிறோம், அவங்களோட நிலைமை தீனுடைய அடிப்படையில் எப்படி இருக்கு, அதுலயும் முழுமையான கவனம் செலுத்தும். அதனால பயங்கரமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்கால நடக்கிற டிவோர்ஸ்ல 135 வீதம் டிவோர்ஸ் ஹேண்ட் போனால தான் நடக்குதா? நாங்க எங்க மனை மக்களோட அன்பா இறக்கமா நடக்க இல்லையா? உள்ளங்கள் அன்ப தேடுது, யாராவது போய் அன்பு காட்டினா உள்ளம் திரும்பிடும். நாங்க வார போற பெண்களோட சிரிச்சு கலைச்சு பேசுறோம், எங்கட மனைவி நாங்க தப்பா நடந்து கொண்டா, வீட்டுக்கு போன சல் பல்லடு ஏசி பேசிக்கொண்டே இருந்தா அந்த மனைவி மாப்பிள்ள வர காட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். இவருக்கு பஜாருக்கு வந்து யாவரத்துக்கு வந்து யாவரத்தை முடிச்சு இவருக்கு நண்பர்கள் கூட்டாளிமார்கள் இவருக்கு ஒரு பூத், அந்த பூத்துக்கு போய் இவர் தின்னு குடிச்சு அதுக்கப்புறம் 12 மணிக்கு வீட்டுக்கு போறார். அந்த மனைவி காலையில இருந்து மாலை வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் வந்த போனத்தோட இவர் தூங்கிட்டாரேடா, ஒரு ஒரு சந்தோஷத்தை சொல்ல, ஒரு கவலையை சொல்ல, கொஞ்சம் பேச கடைசிய பெண்கள் தான் தெரியும் தானே, எவ்வளவு பேசிக்கொண்டிருந்தாலும் பேசிக்கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு அதுல சரி இன்பம் பேசிக்கொண்டு கலைச்சு கொண்டு அவங்க கஷ்ட நஷ்டங்களை இன்ப துன்பங்களை கேட்டுக்கொண்டு சொல்லிக் கொண்டு இருக்கிறது சரி விருப்பம். அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். மனைவி மக்களுக்கு மனைவி மக்களுக்கு டைம் கொடுக்க இல்லையா, அவங்களோட தர்பியத்துல கவனம் செலுத்த இல்லையா, கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை உருவாகும். இன்றைக்கு நிலைமைகள் பயங்கரமா இருக்குது. தெளிவா சொல்றாங்க, இஸ்லாமிய ஆடைகளை அணிஞ்சு கொண்டு தன்னை மறைச்சு கொண்டு தினாக்கள் ஈடுபடுறாங்க. எத்தனை பகுதிகளில் சொல்றாங்க எங்ககிட்ட, ஹஜரத் வாங்க பயான் பண்ணுங்க, எங்கட மஹல்லாட ஹாலாத் இப்படி, பெண்கள் இப்படி போறாங்க, அறிமுகம் இல்லாதவங்களோட போறாங்க, அவங்களோட இவங்களோட போறாங்க. அல்லாஹ் பயப்படணும். சோதனைகள் வர ஆரம்பிச்சா, அல்லாஹ் எத்தனையோ பயங்கர சோதனையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பயங்கரமா சோதனைகள் வர ஆரம்பிச்சா நாங்க கொஞ்சம் பேர் தொழுந்து கொண்டிருக்கிறோம், செஞ்சு கொண்டு சரி வர. அதனாலதான் இந்த விஷயங்களை கவலையோட சொல்றோம். யாரையும் தாக்குறது நோக்கம் இல்ல, யாரையும் குத்தி காட்டுறது அப்படி ஒன்றுமே இல்ல. மேலான சவர்களே, அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் பாதுகாக்கணும், எல்லோருக்கும் நலவு நடக்கணும், எல்லோருடைய வாழ்க்கையை அல்லாஹ் பறக்க செய்யணும், எல்லாரும் நல்ல நிலைமையில இருக்கணும், எல்லோருக்கும் அல்லாட உதவிகள் வந்து கொண்டு இதுதான் எங்களை எல்லாத்துலையும் இருக்கும். நாட்டுல நிலைமை தெரியும் எங்களுக்கு, பயங்கரம். இவங்க என்னென்னமோ திட்டங்கள் போடுறாங்க, அதுக்கு மேலால அல்லாஹ் திட்டம் போடுறாங்க. இந்த நோம்புல நானும் நீங்களும் நிம்மதி இல்லாம இருக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டாங்க. அல்லாஹ் ஒரு மலையை பெய்ய வச்சு அதை ஒரு பெரிய சோதனை ஆக்கி அதுல பல நிலைமைகளை உருவாக்கி பல உயிர் சேதங்களை உண்டாக்கி பலர்களை அப்படி ஒரு கஷ்டத்துக்கு ஆக்கி எங்களுக்கும் உதவி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்து அந்த மக்களுக்கு நல்லெண்ணங்களை அல்லாஹ் உருவாக்குறாங்க.